நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. பிரித்தானியாவில் உள்ள மிகப்பெரிய முஸ்லிம் எதிர்ப்பு கட்சியாக கருதப்படும் ரிஃபோம் பார்ட்டி என்று அழைக்கப்படுகின்ற ரிஃபோம் கட்சி, அதாவது சீர்திருத்த கட்சியின் தலைவராக முஸ்லிம் ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இலங்கையை பூர்வீகமாக கொண்ட 37 வயதான ஜியா யூசுப் என்பவரை பிரித்தானியாவின் முஸ்லிம் எதிர்ப்பு கட்சியான ரிஃபோம் கட்சியின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். ஐக்கிய ராஜ்யத்தின் பல்வேறு பகுதிகளிலும் முஸ்லிம்களுக்கு எதிரான வன்முறைகளும் முஸ்லிம்களுக்கு எதிரான பிரசார நடவடிக்கைகளும் தொடர்ந்தும் 3 வாரங்களுக்கு மேலாக நீடித்து வருகின்ற நிலையில், முஸ்லிம்களுக்கு எதிராக பிரசாரங்களை மேற்கொண்ட ஆரம்பத்தில் பிரெக்ஸிட் பார்ட்டி என்று அழைக்கப்பட்டு தற்சமயம் பெயர் மாற்றம் பெற்றிருக்கின்ற ரிஃபார்ம் கட்சியின் தலைவராக ஜியா யூசுப் என்பவர் நியமிக்கப்பட்டிருப்பதாக பிரித்தானிய ஊடகங்கள் அறிவித்திருக்கின்றன. பொதுத்தளங்களில் பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டு வருகின்ற பிரித்தானியாவின் ரிஃபார்ம் கட்சியின் தலைமை பொறுப்பை முஸ்லிம் ஒருவர் ஏற்றுக்கொண்டுள்ளமை பாரிய அளவிலான ஏமாற்றத்தையும் கவலையையும் ஏற்படுத்தியிருப்பதாக பிரித்தானியாவில் உள்ள முஸ்லிம் செயற்பாட்டாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இந்த கட்சிக்கு கோடிக்கணக்கான பெறுமதி வாய்ந்த நிதி உதவியை இவர் வழங்கியிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் அறிவித்திருக்கின்றன. 1980 காலப்பகுதியில் இலங்கையில் இருந்து பிரித்தானியாவின் லண்டன் நகரில் அமைந்திருக்கின்ற NHS வைத்தியசாலைக்கு தொழிலுக்காக சென்ற வைத்தியர் ஒருவருக்கும் அவருடைய மனைவியான தாதியர் ஒருவருக்கும் பிள்ளையாக ஜியா யூசுப் அவர்கள் 1987 ஆண்டில் பிறந்தார். பின்னர் அவர் லண்டன் நகரில் அமைந்திருக்கின்ற லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் என்ற பல்கலைக்கழகத்தில் தன்னுடைய உயர்கல்வியை பூர்த்தி செய்ததை தொடர்ந்து பின்னர் தன்னுடைய நண்பர்களோடு இணைந்து ஜியா யூசுப் என்பவர் ஹோட்டல்களை முன்கூட்டியே பதிவு செய்கின்ற அப் எனப்படுகின்ற செயலியை தயாரித்தார். இதனை விற்பனை செய்ததன் மூலம் அவர் 300 மில்லியன் அமெரிக்க டாலர்களை திரட்டியதோடு அதில் கிடைத்த கணிசமான தொகை பணத்தை பிரித்தானியாவின் முஸ்லிம் எதிர்ப்பு கட்சியான ரிஃபார்ம் கட்சிக்கு அனுசரணை நிதியாக வழங்கியிருந்தார். முஸ்லிம்களுக்கு எதிராக பிரித்தானியாவில் தற்சமயம் வன்முறைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நிலையில் அந்த கட்சியின் ஸ்தாபகரான நைகல் ஃபராஜ் தெரிவித்த கருத்துக்கள் முஸ்லிம்களை மனதளவில் பாரிய அளவில் பாதித்திருக்கின்ற வேளையில் முஸ்லிமாக இருக்கும் ஜியா யூசுப் என்பவர் ஏன் இந்த பதவியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பாரிய கேள்விகளும் குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறான கருத்துக்களுக்கு இலங்கையை பூர்வீகமாக கொண்ட ஜியா யூசுப் இவ்வாறு கருத்து தெரிவித்திருக்கின்றார். எனது பெற்றோர்கள் 1980 காலப்பகுதியில் வைத்தியர்களாக பிரித்தானியாவுக்குள் சட்டபூர்வமாக வருகை தந்தார்கள். அதன் மூலம் அவர்கள் சட்டபூர்வமாக பிரித்தானியாவில் குடியேறினார்கள். என்னுடைய பெற்றோர்கள் பிரித்தானியாவுக்கு வருகை தந்த காலப்பகுதியில் வருடாந்தம் 50,000 பேர் மாத்திரமே பிரித்தானியாவுக்கு வருகை தந்தார்கள். ஆனால் இன்று சட்டவிரோதமான முறையில் பிரித்தானியாவுக்குள் 650,000 அதிகமானவர்கள் நுழைந்து கொண்டிருப்பதாக ஜியா யூசுப் சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்திருந்தார். சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் குடியேறுவதை தடுக்க வேண்டும் என்றும் பிரித்தானியாவுக்குள் நுழைவதை தடுப்பதற்காக எல்லைப்புற பாதுகாப்பை மேம்படுத்துவது அவசியம் என்றும் ஜியா யூசுப் வலியுறுத்தியிருக்கின்றார். முஸ்லிம் ஒருவரே முஸ்லிம்களுக்கு எதிரான கட்சியை வழிநடத்துகின்ற நிலை இன்று ஏற்பட்டிருக்கின்றமை பாரிய துரதிருஷ்டமாகும் என்று பிரித்தானியாவின் சமூக செயற்பாட்டாளர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள்.